நாகர்கோவில் அருகே மனைவியை பிரிந்து வாழும் கணவரை அடித்து கொலை மிரட்டல் விடுத்த திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வேதநகர் பகுதியைச் சேர்ந்த பனீட்ஸுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்றனர். இந்த நிலையில் மனைவியின் உறவினரான திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் பிரகாஷ் அவரது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பனீட்ஸை அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் உன்னுடைய மனைவியை தொடர்பு கொண்டால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. ஏத்தோ ரெண்டு பேர் வந்தாங்க, முகம் தெரியாது, யார் எந்த ஊர்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து டிஎம்கே கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலரை எழுத்தாக்கி நிலமா மோசமாகவும் நீ உன் குடும்பமும் தாக்கப்படுவார், இன்னும் உன் குடும்பம் இருக்காதுன்னு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. சென்னை தாம்பரத்தை அடுத்து இரும்புலியூரில் உள்ள ஏரியில் அனுமதியின்றி குழாய் பதித்து நீரை வெளியேற்றுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விமானப்படை பயிற்சி மைய சுற்றுச்சுவரை ஒட்டியுள்ள இரும்புலியூர் ஏரியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் வெள்ள நீர் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் மர்ம நபர்கள் சிலர் கலங்கல் பகுதியில் JCP இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி குழாய் பதித்து ஏரியிலிருந்து தண்ணீரை அனுமதியின்றி வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீர் பிரச்சினை ஏற்படும் என்றும் பொதுப்பணித்துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்படும் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை அருகே ஆபத்தான நிலையில் இருக்கும் ஆதி திராவிட மக்களின் வீடுகளை சரி செய்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பொன்னமராவதி காமராஜ் நகரில் உள்ள ஆதி திராவிடர் காலனியில் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள வீடுகள் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதால் வீடுகளின் மேற்கூரைகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. மழைக்காலங்களில் அடிக்கடி மேற்கூரை உடைந்து விழுவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் அருகே குடிநீர் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளதிரட்டி காலனி பகுதியில் கடந்த 20 நாட்களாக குடிநீர் வராததால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித பலனும் அளிக்காததால் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் புத்தூர் அருகே அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கக் கோரி ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிர் உரிமைத் தொகைக்கு தகுதி அடிப்படையில் பெண்கள் தேர்வு என விடியா திமுக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகைக்காக தேர்வு செய்யப்பட்ட பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெறவில்லை என்றும் பெயர் விடுபட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றும் பெண்கள் குற்றம் சாட்டினர். வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள நியாய விலை கடை முன்பு 30 மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் அலட்சியத்தால் தனியார் பேருந்தின் பின்பக்க ஏணியில் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் அரசு பேருந்துகள் போதுமான அளவில் இயக்கப்படாததால் தனியார் பேருந்தில் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுவதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பயணிக்கும் சூழல் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். உயிர் ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தும் விடிய அரசு மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 2 சிறுமிகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வளையம்பட்டு பகுதியில் கழிவுநீர் தேங்கி சுகாதாரமற்ற சூழலால் நோய் தொற்று உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திரா நகரைச் சேர்ந்த சிறுமிக்கும் ராஜீவ் நகரைச் சேர்ந்த சிறுமிக்கும் காய்ச்சல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது இருவருக்கும் டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிகிச்சை பெற்று குணமடைந்த சிறுமிகள் வீடு திரும்பினர். விடிய ஆட்சியில் கழிவுநீர் கால்வாயை பராமரிக்காததால் குழந்தைகள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நபர் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோமங்கலம் பகுதியைச் சேர்ந்த குமரன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் காலில் காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் சிக்கராயபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் திடீரென உயிரிழந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உயிரிழப்பிற்கான காரணம் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தேங்கிய தண்ணீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர், சேலையூர், சிட்லப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெயில் சுட்டெரித்தது. ஆனால் திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பரவலாக பெய்தது. இதனால் சாலைகளில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சாலையில் குப்பைகளை கொட்டுவதை நிறுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சீர்காழி நகர்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கடந்த சில மாதங்களாக பிச்சைக்காரன் விடுதி சாலையில் கொட்டப்பட்டு வருகிறது. மேலும் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதால் கடும் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தின் போது குப்பைகளை சாலையில் கொட்டக்கூடாது என்றும் தெருவிளக்கு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறும் பொதுமக்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் ராமநாதபுரம் நகர் பகுதி முழுவதும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென்று இடி மின்னலுடன் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் அவதியடைந்த மக்கள் இந்த திடீர் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பேருந்தில் சென்ற மாணவர்களை மூன்று பேர் பீர் பாட்டிலால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோரிக்கடவில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரண்டு பேர் வழக்கம் போல் பள்ளி முடிந்து பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பேருந்தை மறித்த மூன்று பேர் மாணவர்களை பீர் பாட்டிலால் தாக்கிவிட்டு தப்பியோடினர். இதனையடுத்து பேருந்தில் இருந்தவர்கள் மாணவர்களை சிகிச்சைக்காக அனுமதித்த நிலையில் தலைமறைவானவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவ முகாம் தொடங்க தாமதமானதால் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதியடைந்தனர். முகாமை தொடங்கி வைக்க விடியா திமுக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மிகவும் காலதாமதமாக வருகை தந்தார். இதனால் 2 மணி நேரம் மாற்றுத்திறனாளிகள் காக்க வைக்கப்பட்டதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் உட்கார நாற்காலி, குடித்தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட செய்யப்படவில்லை என்றும் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வனத்துறையினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். குன்னூரில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களாக கருதப்படும் லேம்ஸ்ராக் மற்றும் டால்பினோஸ் காட்சிமுனை பகுதியில் 2 ஆண்டுகளாக 25க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் வைத்துள்ளனர். இதுகுறித்து தொடர் புகார்கள் எழுந்த நிலையில் ஆக்கிரமிப்பு கடைகளை அப்புறப்படுத்த வனத்துறையினர் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். ஆக்கிரமிப்பை அகற்றி சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் வெண்ணம்பட்டி அருகே மின்கம்பத்தில் கார் மோதி விபத்திற்குள்ளானதில் பல்வேறு வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறின. வெண்ணம்பட்டி செல்லும் சாலையில் காவலர் குடியிருப்புகளுக்கு எதிரே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மின்சாரமின்றி இருளில் மூழ்கின. இதனால் கடும் அவதிக்குள்ளான மக்கள் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலியில் கால்வாய்களை தூர்வாருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அணைகளில் தண்ணீர் மிகவும் குறைவாக இருப்பதால் திருநெல்வேலி கால்வாய், பாளையங்கோட்டை கால்வாய்கள் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக காணப்படுகின்றன. அதுமட்டுமின்றி கால்வாய்கள் குப்பை கூளங்களாக காட்சியளிப்பதாகவும் கால்வாய்களை தூர்வாருவதற்கு பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கால்வாய் இன்னும் சில வருடங்கள் போனால் இது முழுக்க முழுக்க சாக்கடையாகவே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும். தண்ணீர் இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும். அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்து பார்த்தோம், எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தமிழக அரசு சிலம்பம் கற்கும் மாணவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவா மாநிலத்தில் கடந்த 11ஆம் தேதி தேசிய அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகம் சார்பில் கோவையிலிருந்து பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் தங்கப்பதக்கமும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையும் வென்றனர். மேலும் தமிழக அரசு சிலம்பம் ஆட்டத்தினை ஊக்குவிக்க வேண்டுமென்றும் சிலம்பம் கற்கும் மாணவர்களுக்கு நிதி வழங்க வேண்டுமென்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. கோவாவுக்கு போயிட்டு வரக்கூடிய டிராவல் சார்ஜ் வந்து ஃபுட் அலவன்ஸ் வந்து அவங்க அதை யோசிக்கும் போது அவங்களோட திறமை அந்தந்த மறைக்கப்படுது, புதைக்கப்படுது. ஸோ தமிழ் இது வந்து அவனுடைய வீரம் மட்டும் மதைக்கல, தமிழனுடைய வீரமே அந்த இடத்துல புதைக்கப்படுது. அந்த தமிழனுடைய வீரத்தை இப்போ எடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசு அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும். எங்களை மாதிரி வீரர்கள் தேசிய கதையான விளையாட போகும்போது, இன்டர்நேஷனல் காண்டி விளையாட போகும்போதும் அரசு உதவி பண்ணுனா எங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். 20 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன தர்மபுரியை சேர்ந்த பெண் மும்பையில் மீட்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணகரம் தாலுகா கெண்டேநள்ளி புதூரை சேர்ந்த வெங்கடாச்சலம் மாதம்மாள் தம்பதியரின் மகள் ரம்யா
பிறந்தது முதல் காது கேளாமலும் வாய் பேச முடியாமலும் இருந்துள்ளார். கடந்த 2002 பத்து வயதாக இருக்கும்போது மைசூருக்கு சுற்றுலா சென்ற வெங்கடாச்சலம் குடும்பத்தினர் ரம்யாவை ரயிலில் தொலைத்துள்ளனர். பல வருடங்களாக ரம்யாவை தேடி வந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வைத்து அவரது உறவினர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். கையில் பச்சை குத்தி இருந்ததை வைத்து ரம்யாவை கண்டுபிடித்த உறவினர்கள் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ பற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீ மளமளவென பரவியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் மலைப்பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகை மரங்கள் செடிகள் எரிந்து சேதமடைந்துள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தீப்பற்றியதற்கான காரணம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனா்.